ஆமி சரங்கே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி நான் சொன்ன மாதிரியே வீடியோவோட வந்தேனா? கேவலமா சிரிக்கிறேன். அப்படி அந்த வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ண ஆம்பளை குரலும் என் குரலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐயோ சிரிப்பு வருதே. சரி மேட்ருக்கு வருவோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மந்த் ஸ்டார்டிங்கில், நியூ இயர் ஸ்டார்டிங்கில் நடந்த ஒரு சம்பவம். ஓகேவா? நம்ம லீடர் ஆரம் இருக்காங்கல்ல, ஆரம் வந்து ஒரு டெம்பிள் விசிட் பண்ண போனாங்களாமா. இப்போ நம்ம ஊரில் எப்படி நம்மலாம் அமைதி தேடி சர்ச்சு, கோயில், மாஸ்க் அப்படின்னு போகிறோமோ, அதே போல் கொரியாவில் வந்து மேஜராக ஃபாலோ பண்ணுற ரிலீஜியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், அப்புறமா வந்து ஏத்திஸ்ட் நிறையா இருப்பாங்க போல். ஏத்திஸ்ட்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த ரிலீஜனுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க. ஓகேவா? நம்ம ஆரம் விசிட் பண்ண டெம்பிள் எதுனா ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். ஓகேவா? அது ஆரம் வந்து யூஸ்வலாக விசிட் பண்ணுற டெம்பிள் தான் போல. ஓகேவா? ஏன்னா நிறைய டொனேஷன்ஸ்லாம் வேறு அந்த டெம்பிளுக்காக, ரெனோவேஷனுக்கு, அப்புறம் அங்கே இருக்க ஸ்கூல்ஸ்க்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கான மீலுக்கு டொனேஷன், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார் போல். ஸோ ரெகுலர் விசிட்டாக இந்த நியூ இயரோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு நியூ இயரை பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலான்னு அங்கே கோயில் போயிருப்பாங்க போல். அங்கே அந்த சீஃப் மாங்க் இருப்பாங்கல்ல, அவங்களும் ஆரமும் நிறைய ஆரம் வந்து நமக்கு என்னெல்லாம் மனசில் கவலை இருக்கோ, எதை பற்றிலாம் கன்ஃபியூஷன்லாம் இருக்கோ, அதை பற்றிலாம் அப்புறம் நிறைய டீப் பர்சனலான கான்வர்சேஷன்லாம் அந்த மாங்குக்கும் நம்ம ஆரமுக்கும் நடந்திருக்கும் போல். நிறைய பேசியிருப்பாங்களாட்டிருக்கு. நம்ம ஆரம் வந்து அந்த மாதிரி பேசிட்டு கொஞ்சம் அப்பாடா அப்போ தாண்டா பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு ரெகுலராக வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வந்த பின்னாடி தான் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, மறுநாள் காலையில் இவங்க ரெண்டு பேரும் பர்சனலாக என்னெல்லாம் பேசினாங்களோ, அந்த அதாவது ஆரம் வந்து பர்சனலாக என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அந்த மாங்க் கிட்டே ஷேர் பண்ணாங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த மாங்க் பப்ளிக்காக போட்டு உடச்சிட்டானாட்டிருக்கு. அந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக, அதுதான் அந்த சர்ச்சில் நேவர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எப்படி கூகுள் யூஸ் பண்ணுறோமோ, அதில் வந்து ட்ரெண்டிங் டாப் சர்ச்சஸில் இருந்துச்சாமா. ஆரம்க்கு இதை பார்த்தோன்னே எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். என்னடா நமக்கு கோயிலில் கூட ஒரு ப்ரைவசி இல்லை அப்படின்னு தான் தோணியிருக்கும். இந்த ஐடல்ஸ்க்கும் செலிப்ரிட்டிஸ்னாலே யூஸ்வலாக ரொம்ப பாப்புலராக இருந்தாலே இந்த ஒரு பிரச்சனைடா, ப்ரைவசி, பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒன்று சுத்தமாக அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பாவம், எங்கே போனாலும் அந்த கேமரா கிளிக்ஸ், எங்கே போனாலும் பாப்பராசிஸ், அப்புறமா இந்த ஸ்டாக் பண்ணுறவங்க, எங்கேயுமே ஃப்ரீயாக போயிட்டு வர முடியாது. இன்டர்வியூவில் என்ன பேசணுன்னாலும் யோசிச்சு யோசிச்சு பேசணும். ஏதாவது வேணும்ன்ட்டே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டா அது இவங்களுக்கு எகென்ஸ்டாகவே திருப்பிடுவாங்க கடைசியில். இந்த மாதிரி நிறையாடா. அதுலேயும் எனக்கு சவுத் கொரியன் மீடியா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இந்த செலிப்ரிட்டிஸ் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த முக்கியமான பர்சனாலிட்டிஸ்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது உடனே அவங்கள கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல்னால் கம்ப்ளீட்டாக ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி அப்பாலஜிலாம் கேட்பாங்க, பப்ளிக் அப்பாலஜியில் இந்த ஐடல் வந்து எழுதி அமிச்சிட்ருப்பாங்க, இல்லை இன்டர்வியூ கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப தான் அப்பாலஜி லெட்டர்லாம் எழுதியிருப்போம். இவங்க பாரு, ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் கூட இந்த அப்பாலஜிலாம் கேட்க வைப்பாங்க ஃபஸ்ட்டில். அதுலேயே நம்ம ஆரம் வந்து ஒரு வீவர்ஸ் இன்டர்வியூவில் சொல்லவே செஞ்சுருப்பாங்களே, இப்போ வந்து நான் செலிப்ரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு என் லைஃப்பில், அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எதையும் எதிர்பார்க்காம வர ஃப்ரெண்ட்ஷிப், இவங்க கிட்ட பேசினா நமக்கு இது கிடைக்கும்னு எதிர்பார்க்காத ஃப்ரெண்ட்ஷிப், இப்படிலாம் வேணும்னு ஆசைப்பட்றேன். இப்போலாம் இருக்கிற எல்லாமே எனக்கு வந்து ஒரு 100% ரியலாக எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. இது யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளோ ஒரு டீப்பான ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு. நம்மளே நினச்சிட்ருப்போம் செலிப்ரிட்டினா என்ன, ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் என்ன பண்ணு. ஆனால் அவங்க தான் நிறைய உள்ளுக்குள்ளே ஒரு பர்சனலாக மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும் அவங்களுக்கு தான். எப்போவுமே பர்ஃபெக்டாக அப்பியர் ஆகணும், எது பண்ணாலும் அது ஒரு டாக் ஆகிரும். எல்லா கண்ட்ரி செலிப்ரிட்டிஸ் விட சவுத் கொரியன் செலிப்ரிட்டிஸ்க்கு இந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். நம்மளே பார்த்துருப்போம் புத்திஸ்ட் மாங்க்லாம் எப்படி இருப்பாங்கன்னு, நல்லா மொட்டை எடுத்துட்டு சாந்தமாக அப்படி இருப்பாங்கல்ல. இந்த கடவுள் ரிலேட்டடாக எது பண்ணாலும் அவங்கெல்லாம் டிவைனான பர்சனாலிட்டியாக தான் எல்லோரும் கருதுவோம், அப்படி தான் எல்லாருமே. ஆனால் ஒரு சிலர் வந்து இருப்பாங்கள்ல, ஏதாச்சும் கோளாறு பண்ணிவிட்டு அந்த ரிலீஜனுக்குள்ளே ப்ரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாமல், இந்த இங்கே நம்ம ஊர்லேயே போலி சித்தர், போலி ஆசாமிங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவரை நான் போலின்னு சொல்லலை, பட் அவங்க ப்ரின்சிபலை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணல. ஒருத்தவங்க பர்சனலாக வந்து ஷேர் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு மாங்க்னால் அதுக்குரிய பர்சனாலிட்டியோடு இருக்கணும், அதை நமக்குள்ளேயே வச்சுட்டு அவங்களுக்கான அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கணும். இதை போய் இவர் பப்ளிசிட்டிக்காக, அப்பதான் அவங்களோட அந்த மொனாஸ்ட்ரிக்கு நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க நினைச்சு பண்ணாரோ என்னமோ தெரியல. ஆரம் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டும் ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா. என்னன்னா, டெம்பிள் விசிட் பண்ணிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஆனால் நான் பேசினதெல்லாம் பற்றி ஒரு ஆர்டிக்கலே வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஐயோ வேணாண்டா சாமி, இனிமேல் நான் வேறு டெம்பிள் போய்க்கிறேன்,
போனாலுமே சைலண்டாக போயிட்டு வந்துடணும் தான், இனிமேல் நான் லோக்கியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹி வாஸ் ரியலி அஃபண்டட். எவ்வளோ ஒரு ஹர்ட்ஃபுல்லான இன்சிடென்ட், யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆரம் வந்து எவ்வளோ தெளிவான ஆள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ மாங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்காமல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கண்டிப்பாக இவங்க கிட்ட ஷேர் பண்ணால் எதுவும் வெளியே போகாதுன்னு ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை அந்த மாங்க் உடச்சிட்டாரு. இந்த மாங்க் கிட்ட வந்து இப்போ சவுத் கொரியாவில் இது யூஸ்வல் தான்டா, ஒரு செலிபிரிட்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு மீடியா வந்து கேட்க தான் செய்வாங்க. அப்படி கேட்குறப்ப இவர் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் பர்சனல், நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்கள் பிரின்சிபல் படி நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் ஃபேமுக்காக கேவலமாக ஒன்று பண்ணிட்டாரு. அண்ட் அப்படி அது என்ன இருந்துச்சு அந்த ஆர்டிக்கலில் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்மளும் கேட்கக்கூடாது. நம்ம கேட்டாலும் அது ஒரு ப்ரைவசி இன்வைட் பண்ணுற மாதிரி தானே. அண்ட் சவுத் கொரியன் ஆர்மிஸ் வந்து அந்த விஷயத்தில் ஒரு ரொம்ப நல்லது பண்ணியிருந்தாங்க, ஏன்னா யாருமே அதுக்கான டிரான்ஸ்லேஷன் போடவே இல்லை இங்கிலீஷில். அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் இது நமக்குமே ஒரு பாடம், எல்லாருமே இதுலேருந்து ஒரு லெசன் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க, ஏதோ ஒன்று பர்சனலாக உங்ககிட்ட மட்டும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைக்கக்கூடாது. ஓகே, அது வந்து உங்களை நம்பி தானே சொல்லியிருப்பாங்க, அதை போய் நீங்கள் சொல்லி அதை அவங்க கதைக்கே போனால் அது எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓகேவா? யாராச்சும் ஏதாவது ப்ரைவேட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணால் அதை நீங்களும் ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சரியா? நம்ம பாய்ஸ் அண்ட் நம்ம எல்லாருக்குமே இந்த இயர் என்னதான் ஆரம்புக்கு வேர்ஸ்டாக ஸ்டார்ட் ஆனாலும் இனிமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம். நமக்கும் நல்லா தான் இருக்கும் எல்லாருக்கும், ஓகேவா? நம்பிக்கை தான்டா, பாசிட்டிவ் சைடே நம்ம எப்பவும் பார்க்கணும். அண்ட் நம்மளும் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்ப்பா, இல்லைனா நான் அடிப்பேன். ஜஸ்ட் கிடிங், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தாத்தா, ஐ லவ் யூ.